ரம்யா ராஜனின் பனி சிந்தும் சூரியன் அத்தியாயம் 11. மறுநாள் அபர்ணாவிடம் வித்தியாசம் நன்றாகவே தெரிந்தது. அவளால் இயல்பாக இருக்க முடியவில்லை. தனது பாட்டிக்காக இயல்பாக இருப்பது போல் காட்டிக்கொள்ள கூட முடியவில்லை. 2 நாட்கள் கவனித்த பாட்டி அடுத்த நாள் அபர்ணா கல்லூரிக்கு சென்றிருந்த வேளையில் தனது மகளிடம் பேத்தியை பற்றி சொல்லிவிட்டார். மகளை பற்றி கேட்டு சுகன்யாவுக்கு கவலையாக இருந்தது. அபர்ணா அப்படி சட்டென்று உணர்வுகளை காட்டி விடுபவள் இல்லை. அவள் தந்தைக்கு திடீரென்று உடல் நல குறைவு ஏற்பட வீட்டில் எல்லோருமே சற்று அரண்டுதான் விட்டனர். அப்போது அபர்ணா மட்டும்தான் தைரியமாக இருந்தாள். வயசானா உடம்புக்கு ஏதாவது வரதா செய்யும். எப்பவும் ஒரே மாதிரி இருக்க முடியாது. இதுக்கு போய் ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? இப்ப என்ன பிரச்சனைன்னு தெரியும், சரி பண்ணிக்கலாம்ப்பா. இன்னைக்கு மெடிக்கல் ஃபீல்ட் ரொம்ப அட்வான்ஸா இருக்கு. நம்ம கரெக்டா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும், அவ்வளவுதான். அவள் சொன்ன தைரியத்தை கேட்டுதான் அவள் குடும்பத்தினர் தெளிந்தனர். அதுவரை இப்படி வந்து விட்டதே என அதையே நினைத்து வருந்தியவர்கள் அடுத்து என்ன என அதன் பிறகுதான் யோசித்தனர். அபர்ணாவுக்கும் அவள் அப்பாவை நினைத்து கவலை இல்லாமல் இல்லை. இரவின் தனிமையில் அவளும் கண்ணீர் சிந்தி இருக்கிறாள். ஆனால் அதை மற்ற யாருக்கும் காட்டியது இல்லை. ஸ்ரீகாந்திற்கு வந்தது இதய சம்பந்தமான பிரச்சனை என்பதால் மருத்துவத்தோடு சேர்ந்து உணவு கட்டுப்பாடும் அவசியம். அதற்காக சுகன்யா அவரை ரொம்பவே கட்டுப்பாட்டில் வைக்க உணவு பிரியரான ஸ்ரீகாந்திற்கு அது வேறு மன அழுத்தத்தை கொடுக்க, இப்படி வாழ்றதுக்கு சாவதே மேல் என்பது போல் அவர் பேசிவிட சுகன்யா மிகவும் காயப்பட்டு போனார். தந்தை மற்றும் தாயின் பிரச்சனையை அறிந்த அபர்ணா வலைத்தளத்தில் தேடி ஆராய்ந்து என்ன சாப்பிடுகிறோம் என்பதை விட எவ்வளவு சாப்பிடுகிறோம் என்பது மிகவும் முக்கியம் என்பதை தெரிந்து கொண்டாள். ஒரே நேரத்தில் அதிகமாக சாப்பிடுவதை விட அளவு குறைவாக கூட ஒரு முறை சாப்பிடுவதில் தவறு ஒன்றும் இல்லை என எடுத்து சொன்னாள். எந்த உணவில் எவ்வளவு மாவுசத்து புரதம் கொழுப்பு இருக்கிறது என ஒரு பட்டியலை தயார் செய்து கொடுத்தாள். கொழுப்பு சத்து அதிகம் உள்ள உணவுகளை முற்றிலும் தவிர்ப்பதை விட அதையும் கொஞ்சமாக சேர்த்து கொள்வது ஒன்றும் தவறு இல்லை என்பதை கண்டறிந்தாள். அபர்ணா சொன்ன விகிதத்தில் உணவு கட்டுப்பாடு கடைபிடிக்க மறு மாதம் உடல் பரிசோதனையில் ஸ்ரீகாந்தின் உடல் நிலையில் நல்ல முன்னேற்றம் இருந்தது. அவர் மனநிலையிலும் கூட. ஸ்ரீகாந்திற்கே அங்கே வேலை பளு அதிகம். அதற்காகவே இந்தியா வர தீர்மானித்தனர். இங்கே வருவது போல் வருமானம் இருக்காது என ஸ்ரீகாந்த் தயங்க, பணம் எப்ப வேணும்னாலும் சம்பாதிக்கலாம்ப்பா, ஆரோக்கியம் முக்கியம் என எடுத்து சொன்னதும் அபர்ணா தான். இப்படி எல்லோருக்கும் தகுந்த ஆலோசனை சொன்னவள் சின்ன விஷயத்துக்கு உடைந்து போவாளா என்ன? என்னவாக இருக்கும் என சுகன்யாவுக்கு தலை வெடித்தது. மாலை வழக்கம் போல் வீட்டிற்கு வந்தவள் வீட்டை சுத்தம் செய்து பாத்திரம் தேய்த்து வைத்தாள். பிறகு குளித்து விட்டு வந்து பாட்டி செய்த அடையை சாப்பிட்டு முடித்தாள். இதெல்லாம் வழக்கமாக செய்வதுதான். ஆனால் ஏதாவது பேசிக்கொண்டோ அல்லது பாடிக்கொண்டே இருப்பவள் அமைதியாக இருந்ததுதான் உறுத்தலாக இருந்தது. அடுத்த நாளுக்கான உடையை தயாராக எடுத்து வைத்து விட்டு வந்தவள் சீடியில் பாடலை ஒலிக்க விட்டு ஹாலில் இருந்த திவானில் லேப்டாப்போடு அமர்ந்தாள். அபர்ணாவுக்கு ஹாலில் இருக்கத்தான் பிடிக்கும் என்பதால் பாட்டி உள்ளே அறையில் டிவியில் நாடகம் பார்த்து கொண்டிருந்தார். அப்போது அபர்ணாவின் செல் அழைக்க எடுத்து பார்த்தாள் சுகன்யா. 2 நாட்களாக அவரிடம் பேசவில்லை. இன்றும் எடுக்கவில்லை என்றால் அவர் உடனே கிளம்பி இங்கே வந்துவிடும் அபாயம் இருப்பதால் அபர்ணா போனை எடுத்துக்கொண்டு பால்கனிக்கு சென்றாள். ஹாய்மா, என்ன பிரச்சனை அபர்ணா? சுகன்யா நேரடியாக கேட்டுவிட, எனக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது? நான் யாருக்கும் பிரச்சனை கொடுக்காம இருந்தா பத்தாதா? அபர்ணா கேலியாக சொல்ல, அதைத்தான் நானும் கேட்கிறேன், நீ யாருக்கிட்ட பிரச்சனை பண்ண என கேட்டார். எப்படித்தான் நம்ம பத்தி இப்படி தெரிஞ்சு வச்சிருக்காங்களோ என நினைத்தவள் பொய் சொல்லி எல்லாம் அம்மாவை ஏமாற்ற முடியாது என்பதை உணர்ந்து, அது ஒரு லவ் மேட்டர், நான் ப்ரொபோஸ் பண்ண அவன் ரிஜெக்ட் பண்ணிட்டான் என்றாள். யாரு, எப்படி தெரியும் உனக்கு என்றார் சுகன்யா. அது தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க? போய் சம்மந்த பேச போறீங்களா? அவன் தான் வேண்டான்னு சொல்லிட்டானே, விடுங்க என்றால் அலட்சியமாக. ஏன் பிடிக்கலன்னு காரணம் சொன்னானா? அவனுக்கும் என்ன பிடிக்குமா, அதுதான் எனக்கு கோபமா வருது. அப்புறம் என்ன காரணத்துக்கு வேண்டான்னு சொன்னா? வேற என்ன, பணம் தான். அந்தஸ்துல நம்ம விட ரொம்ப ரொம்ப மேல. அப்படி அவன் சொன்னானா? இல்ல,
வேற எதுவும் காரணம் இருக்கிறதா எனக்கு தோணல. அப்பர்னா, உனக்கு தெரியும், நானும் உன் அப்பாவும் காதலுக்கு எதிரி இல்லை. காதல்ல ரெண்டு பேர் பக்கம் இருக்க உணர்வுகளையும் மதிக்கணும். உனக்கு விருப்பம் இருக்கிறதுங்கிறதுக்காக நீ அவனை வற்புறுத்த கூடாது. அவனுக்கு எத்தனையோ பிரச்சனை இருக்கலாம், அதெல்லாம் உன்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை. உனக்கு புரியுதா அப்பர்னா என்றார் சுகன்யா. புரியுதுமா, ஆனா நம்ம சௌகரியத்துக்கு மனசை மாத்திக்க முடியாது இல்லையா? மகள் கேள்வியில் இருந்த நியாயமும் சுகன்யாவுக்கு புரியாமல் இல்லை. நீ அவனை பார்த்து கொஞ்ச நாள் தான் ஆகுது, இது வெறும் கவர்ச்சியா கூட இருக்கலாம். டைம் எடுத்துக்கோ, அவனுக்கும் டைம் கொடு. யூ ஆர் ரைட் மா. அதன் பிறகும் வெகு நேரம் இருவரும் பேசிக் கொண்டு இருந்தனர். ராம் யார் என்று சொல்லவில்லையே தவிர மற்ற அனைத்தையும் அப்பர்ணா சொன்னாள். ஏற்கனவே அம்மா அத்தை வீடு என்றால் அலறுவார்கள். இதில் ராம் யார் என்று தெரிந்தால் மொத்தமாக மூடு விடாதான் என அவளுக்கு தெரியும். முதலில் ராம் சம்மதிக்கட்டும், பிறகு அம்மாவை சமாளிக்கலாம் என நினைத்து சொல்லவில்லை. முதலில் யோசிக்காமல் காதலிப்பதாக சொல்லிவிட்டு மனதில் ஆசையையும் வளர்த்துவிட்டு பிறகு ஒத்து வராது என்பதற்கு முன்னரே காதலை மறுப்பது நல்லது என சுகன்யா நினைத்தார். அதனால் அவருக்கு ராம் மீது மரியாதையான எண்ணம்தான். தன் அம்மாவுடன் பேசியது மனதிற்கு ஆறுதலாக இருந்தாலும் ராம் தன்னை அந்தஸ்து பேதம் கருதியே நிராகரித்தான் என்ற வழி போகவில்லை. அதனால் என்ன வேலை செய்து கொண்டு இருந்தாலும் அது ஒரு பக்கம் மனதிற்குள் ஓடிக்கொண்டே இருந்தது. ஸ்வர்ணா ராமுடன் பேசி 4 நாட்கள் ஆகிவிட்டது. அன்று அலுவலகத்தில் இருந்து திரும்பியவன் குளித்து உடை மாற்றி சாப்பிட அமர்ந்த போது அம்மு வந்து உணவு பரிமாறினாள். ராம் சாப்பிடுவதில் கவனமாக இருக்க, அண்ணா நான் உன கேட்கட்டுமா என மெதுவாக அவள் ஆரம்பிக்க, புதுசா இது என்ன கேள்வி என ராம் தங்கையை பார்த்தான். நீங்க அந்த அப்பர்ணாவை தான் கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா என கேட்டே விட்டான். உனக்கு என்ன தோணுது? ராம் திருப்பி அவளை கேள்வி கேட்க, நாம கேட்டா பதில் சொல்லாம இவன் என்ன பதில் கேள்வி கேட்கிறான் என அம்முவுக்கு எரிச்சலாக வந்தது. அது அவளது முகத்தில் தெரிய, சரி இப்படி வேணா கேக்குறேன், நான் அப்பர்ணாவ கல்யாணம் பண்ணிக்கிறது உனக்கு ஓகேவா இல்லையா? ராம் கேள்வியை மாற்றி போட்டான். சிறிது நேரம் யோசித்த அம்மு, என்ன பத்தி பிரச்சனை இல்ல, ஆனா அம்மா அவங்களுக்கு அப்பர்ணாவ பார்க்கும்போது கஷ்டமா இருக்காதா? நீ ஏன் அம்மாவுக்காக யோசிக்கும் போது நான் யோசிக்க மாட்டேனா அம்மு? அம்மாவுக்கு இஷ்டம் இல்லாதது நான் எப்பவும் செய்ய மாட்டேன். அண்ணனின் பதிலில் சட்டென்று அம்முவின் முகம் மலர அறை வாயிலில் நின்று இருவரும் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்த ஸ்வர்ணாவின் முகத்திலும் நிம்மதி படர்ந்தது. அப்போ நீங்க அப்பர்ணாவை லவ் பண்ணலையா என அம்மு சந்தோஷப்பட அதற்கு பதில் சொல்லாமல் புன்னகையை மட்டும் பதிலாக தந்தவன் அம்மாவை சாப்பிட சொல்லு என சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றான். எந்த கேள்வியை முதலில் கேட்கணும்னு உனக்கு தெரியல அம்பு என மனதிற்குள் நினைத்து கொண்டான். அங்கே நீலிமா தன் அருகில் உறங்கும் பிரகாஷின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தாள். அன்று ஒரு நாள் குடித்துவிட்டு வந்து கோபமாக பேசினானே, அதற்கு மறுநாள் காலையே அவளிடம் வந்து மன்னிப்பு கேட்டுவிட்டான். முதலில் நீலிமா அவனை கண்டு கொள்ளாமல் தான் இருந்தாள். ஆனால் பிரகாஷ் முதலில் கொஞ்சி பிறகு கெஞ்சி என சமாதானம் செய்தார். அவர் செயலில் நீலிமா வெளியே சிரித்தாலும் தான் இன்னும் அவரின் உண்மையான குணத்தை அறிந்திருக்கவில்லையோ என தோன்றியது. எப்போது வேண்டுமானாலும் அவரது மறுமுகத்தை தான் காண வேண்டியது இருக்கும் என அவளுக்கு தெரியாமல் இல்லை. அவளாக தேடிக்கொண்ட வாழ்க்கை இது. வரும் பிரச்சனைகளையும் அவள் சந்தித்துதான் ஆக வேண்டும். ஆனால் இருவருக்கும் இடையே வரப்போகும் மனக்கசப்புக்கு தன் மகளே காரணமாக இருக்க போகிறாள் என அப்போது அவளுக்கு தெரியவில்லை. சுகன்யாவின் எண்ணங்கள் மகளையே சுற்றியே வந்து கொண்டிருந்தது. அழகான பெண் அபர்ணா. அவளின் பருவ வயதில் இருந்தே காதலிப்பதாக சொல்லி சில பேர் அவளிடம் கேட்டிருக்கிறார்கள். அவளும் அவர்களை நாசுக்காக மறுத்திருக்கிறாள். இன்று அவளே காதலில் இவ்வளவு தீவிரமாக இருக்கிறாள் என்றால் தன் காதல் நிறைவேறும் என ஏதோ ஒரு நம்பிக்கை அவளுக்கு இருக்கிறது. அது பொய்க்கும் பட்சத்தில் தன் மகள் அதை எப்படி தாங்குவாள் என கவலை கொண்ட சுகன்யா மகளின் மனதை வேறு பக்கம் திருப்ப வேண்டிய அவசியத்தை உணர்ந்தார். அவருக்கு அந்த வேலையை வைக்காமல் அன்று இரவே அவரை அழைத்த அபர்ணா, நான் மிஸ் இந்தியா போட்டியில கலந்துக்கு போறேன் என்றாள். என்ன திடீர்னு? நீ இதுக்கு முன்னாடி எப்போ இதை பத்தி பேசினதில்லையே. சுகன்யா சொல்வது உண்மைதான்.
அப்பர்னா படிப்பது சென்னையில் புகழ்பெற்ற லயோலா காலேஜ்ல. அங்கு படிக்கும் விஷுவல் கம்யூனிகேஷன் மாணவர்கள் அவளை தங்கள் குறும்படத்தில் நடிக்க சொல்லி அழைத்து கொண்டே இருந்தனர். அபர்ணாவுக்கு ஆர்வம் இல்லாததால் மறுத்து கொண்டே வந்தாள். உடன் படிக்கும் தோழி ஒருத்தி மாடலிங் செய்யலாமே என யோசனை சொன்னாள். அது பற்றி யோசித்து கொண்டு இருந்தவள் கண்ணில் அழகி போட்டி தொடர்பான செய்தி பட முயற்சி செய்வோமே என நினைத்தாள். அழகி போட்டியில் வெற்றி பெற்றால் உடனே அவள் அந்தஸ்து உயர்ந்து விடாது. ஆனால் அது ஒரு அடையாளத்தை அவளுக்கு கொடுக்கும். அவள் செல்லும் மாடலிங் துறையிலும் அவளுக்கு சிறப்பான வரவேற்பு இருக்கும். பெரிய நிறுவனங்களின் வாய்ப்புகள் கிடைக்கும். அவள் நினைத்த உயரத்தை அவளால் எட்ட முடியும். மகள் சொன்ன விளக்கத்தை கேட்ட சுகன்யா, ஐயோ மாடலிங்கா வேண்டாம் என்பது போல் எதுவும் சொல்லவில்லை. சினிமாவோ மாடலிங்கோ தவறான துறை இல்லை. அங்கே நீ எப்படி நீயாவே இருக்க போறங்கிறதுல தான் இருக்கு. இந்த ஃபீல்டுக்கு வந்தாலே இப்படிதான். அது போல இல்லாம இந்த துறையிலையும் உன் திறமையால மட்டும் நீ முன்னேறி காட்டணும் அபர்ணா என்றார். அவள் அம்மா சொல்வது அவளுக்கு நன்றாகவே புரிந்தது. இந்த வருமானத்தை வச்சுதான் நான் சாப்பிட போறது இல்லம்மா. என் சுய மரியாதையை இழந்துதான் ஆகணும்னு ஒரு கட்டாயம் வந்தா நான் இந்த ஃபீல்டிலே இருக்க மாட்டேன். அப்படி நான் என்னை இழந்து எதையும் சாதிக்க மாட்டேன். மகளின் இந்த உறுதிக்கு பிறகுதான் சுகன்யாவுக்கு நிம்மதியாக இருந்தது. இன்னும் 2 மாசம்தான் அம்மா அங்க வந்துடுவேன், அப்புறம் நான் உன் கூடவே இருப்பேன் என்றார். பிறகு தந்தை தம்பி இருவருமே அவளுக்கு ஆதரவு தெரிவித்தனர். குடும்பத்தாரின் ஆதரவு கிடைத்த தெம்பில் இன்னும் அபர்ணா போட்டியில் வெல்வது பற்றி தீவிரமாக சிந்திக்க ஆரம்பித்தாள். அடுத்த வருடத்திற்கான போட்டிக்கு தான் இப்போது அழைப்பு விடுத்து இருந்தனர். இன்னும் அவகாசம் இருக்கிறது, அதற்குள் அவள் தயார் செய்து கொள்ள வேண்டும். பணம் கொஞ்சம் அதிகம்தான் செலவாகும். ஆனால் அவர்களால் முடியாதது இல்லை. மறுநாளே மாடலிங் பயிற்சி அளிக்கும் நிறுவனத்தில் சேர்ந்து விட்டாள். போட்டிக்கு தேவையான உயரம் அவளுக்கு இருந்தது. ஆனால் உடல் எடையை குறைக்க வேண்டியது இருந்தது. அதற்கான உடற்பயிற்சியும் உணவு கட்டுப்பாடும் செய்ய ஆரம்பித்தாள். எப்படி மேடையில் நிற்க வேண்டும், நடக்க வேண்டும் என அதற்கான பயிற்சியும் ஒரு பக்கம் நடந்து கொண்டு இருந்தது. ஒரு நாள் அபர்ணா நட்சத்திர ஹோட்டல் ஒன்றின் நீச்சல் குளத்தில் நீச்சல் பயிற்சி செய்து கொண்டு இருந்தாள். உடல் வடிவமைப்புக்கு நீச்சல் பயிற்சிக்கு முக்கிய பங்கு உண்டு. அதே ஹோட்டலுக்கு ராம் தன் வாடிக்கையாளர் சந்திப்புக்கு வந்திருந்தான். அவர்கள் சந்திப்பு முடிந்த பிறகு அவனும் கார்த்திக்கும் அங்கேயே இருந்து அந்த வருடத்திற்கான வரி கணக்கை சமர்ப்பிக்க தேவையான கணக்கு வழக்குகள் சரிபார்த்தனர். அலுவலகம் என்றால் ஏதாவது குறுக்கீடு இருக்கும், தவறு எதுவும் நேர்ந்து விடக்கூடாது என இது போல் வெளியே தான் சந்தித்து பேசுவது. அன்று கணக்குகளை சரிபார்த்து முடிய 7 மணி ஆகிவிட்டது. அதற்குள் இருவருக்கும் மண்டை காய்ந்து விட்டது. ஏதாவது ஜில் என்று குடிக்கலாம் என பலசாறு ஆர்டர் செய்து வந்ததும் இருவரும் எடுத்துக்கொண்டு பால்கனிக்கு சென்றனர். அவர்கள் நின்ற பால்கனி நீச்சல் குளத்தை பார்ப்பது போல இருந்தது. அபர்ணா தொப்பி அணிந்து இருந்ததால் முதலில் ராமிற்கு அவளை அடையாளம் தெரியவில்லை. பயிற்சி முடிந்து வெளியே வந்தவள் தலையில் இருந்த தொப்பியை எடுக்க பிறகே ராமிற்கு அடையாளம் தெரிந்தது. நீச்சல் உடை அணிந்திருந்தாலும் அதிலும் ஒரு கண்ணியம் இருந்தது. ஆள் இன்னும் மெனிந்து பார்க்க சிக் என்று இருந்தால் அவனால் பார்வையை திருப்பவே முடியவில்லை. அங்கே போடப்பட்டிருந்த சாய்வு நாற்காலியில் இருந்த தனது ஹவுஸ் கோட்டை எடுத்து அணிந்து கொண்டவள் நீச்சல் குளத்தை சுற்றி நடந்து வந்தாள். வெகு நேரமாக ராமின் பார்வை ஒரே இடத்தில் இருக்க கார்த்திக் திரும்பி பார்த்தான். அவன் பார்க்கும் போது அபர்ணா தள்ளி சென்றிருந்தாள். அவனுக்கு அது அபர்ணா என தெரியவில்லை. ஃபிகர் சூப்பரா இருக்குல்ல என்றான். அது அபர்ணா. ராம் சொன்னதும் கார்த்திக்கு புரை ஏறிவிட்டது. ஐயோ, சொன்னது தெரிஞ்சா காவு வாங்கிடுவாளே என்றவன், இவனும் எங்க அண்ணியும் சேர்ந்து என்னை என்ன பாடுபடுத்துறாங்க தெரியுமா என்றதும் ராம் அவனை பார்த்தான். எப்படிடா, அன்னைக்கு உன் தங்க கல்யாணத்துல 2 பேருக்கும் அறிமுகம் பண்ணி வச்ச, அன்னைக்கே செல் நம்பர் ஷேர் பண்ணிட்டாங்க போல, இப்போ 2 பேரும் ரொம்ப க்ளோஸ். இத்தனைக்கும் அபர்ணா ஒரு தடவை தான் வீட்டுக்கு வந்திருக்கா. போன்லயே 2 பேரும் அவ்வளோ பேசிப்பாங்க. அப்ப நான் அங்கே இருந்தா 2 பேருக்கும் என்னை கலாய்க்கிறது தான் வேலை. மிஸ் இந்தியா கான்டெஸ்டுக்கு வேற போறா போல இருக்கு. அன்னிதான் அவளுக்கு அட்வைசர். எனக்கும் ஒரு வேலை கொடுத்தாங்க. அவளுக்கு அட்ரஸ் ப்ரூஃப் வேணுமா, கொஞ்சம் சீக்கிரம் கிடைக்கிற மாதிரி செய்ய சொன்னாங்க. யாரையாவது பிடிச்சு வாங்கணும். கார்த்திக் சொன்ன விவரங்களை ராம் கேட்டுக்கொண்டான்.
இருவரும் மீண்டும் ஒருமுறை மேலோட்டமாக கணக்குகளை சரிபார்த்துவிட்டு கிளம்பியவர்கள் தங்கள் காருக்காக ஹோட்டல் வரவேற்பு அறையில் காத்திருந்தனர். அபர்ணா குளித்து வேறு உடையில் அவர்கள் இருந்த பக்கம்தான் வந்து கொண்டிருந்தாள். அவள் இன்னும் ராமை பார்க்கவில்லை. தன்னை பார்த்தால் இப்போது எப்படி நடந்து கொள்வாளோ என அவன் நினைக்க முதலில் கார்த்திக்கை பார்த்தவள் ஹாய் கார்த்திக் என்றாள் உற்சாகமாக. அவனை நோக்கி வரும்போதுதான் உடனிருந்த ராமை கவனித்தாள். உடனே முகம் மாறினாலும் சமாளித்துக் கொண்டவள் ராமின் பக்கம் கூட திரும்பாமல் கார்த்திக்கோடு மட்டும் பேசினாள். அவனும் கைபேசியில் ஏதோ பார்ப்பது போல் அங்கிருந்து விலகி சென்று விட்டான். நான் கேட்ட அட்ரஸ் ப்ரூஃப் என்னாச்சு? டைம்க்கு கொடுக்கலன்னா என்னோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. நீ பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணாலே அதே அட்ரஸ் ப்ரூஃபா கொடுக்கலாமே. இல்ல, அதை எடுத்துக்க மாட்டாங்களாம். ஆதார் கார்டு இல்லைன்னா எலெக்ஷன் கார்டு கேட்கறாங்க. நான் எப்படி அது உடனே வாங்க முடியும்? சரி, நான் என்ன பண்றதுன்னு பாக்குறேன். இப்போது கார்த்திக்கு குழப்பம். இருவருக்கும் அறிமுகம் செய்வதா வேண்டாமா என்று. ஏற்கனவே இருவருக்கும் ஒருவரையொருவர் தெரியும் என்பது வரை அவன் அறிவான். அதற்கு மேல் எதுவும் தெரியாது. அவன் யோசிக்கும் போதே அபர்ணா கிளம்பிவிட்டாள். நான் போயிட்டு வரேன் என்றாள். நீ எப்படி போவ? நான் உன்னை விடட்டுமா என்ற கார்த்திக்கிடம் மறுத்துவிட்டு ராமின் பக்கம் கூட பார்வையை திருப்பாமலே கிளம்பி சென்றாள். அவளுடைய வலி கொஞ்சமும் குறையவில்லை. குறைந்திருந்தால் அவனிடம் ஒரு ஹாயாவது சொல்லியிருப்பாள். எப்போதும் அவனை பார்க்கும் போது மலரும் முகம் இன்று தன்னை தவிர்த்த போது ராமிற்கும் வலித்தது. ஆனால் நீ இதைத்தானே எதிர்பார்த்தாய்? இப்போது அனுபவி என அவன் மனசாட்சி குத்தி காட்டியது. ஒரு பக்கம் அவள் இப்படியே தன்னை வெறுத்து விட்டால் நல்லது என்றும் தோன்றியது. இரண்டு வெவ்வேறு எண்ணங்களுக்கு இடையே அல்லாடி கொண்டிருந்தான். மறுநாள் கார்த்திகிடம் இருந்த அபர்ணாவின் புகைப்படம் மற்றும் முகவரியை ஆள் அனுப்பி வாங்கியவன் ஒரு மந்திரியை பிடித்து 4 நாட்களுக்குள் அபர்ணாவுக்கு வாக்காளர் அடையாள அட்டை வாங்கிவிட்டான். கார்த்திகின் அலுவலகத்திற்கு சென்று அவன் அதை கொடுத்த போது, அட பாவி, எப்படிடா என்றவனிடம், இதே இப்ப எலெக்ஷன் டைம்னு வச்சுக்கோ, அவனுங்களே வீடு தேடி வந்து கொடுத்திருப்பாங்க என்றான். இதுல அவன்களுக்கு என்ன லாபம்? அபர்ணா ஓட் போட போகலன்னு வச்சுக்கோ, ஹே, அவ ஓட்ட இவனுங்க போட்டுட்டே போயிடுவானுங்க. அதுக்குதான், புரிஞ்சதா? இதுதான் சர்க்கார் படத்துல வந்ததுல? ஆமா, இத அவகிட்ட கொடுத்துடு. ஆனா என் பேர் வெளியே வரக்கூடாது, நீயே வாங்கினதா இருக்கட்டும். நீலிமாவின் உறவு பெண் என்பதால் என கார்த்திக் நினைத்து கொண்டான். அதனால் அபர்ணா உங்க அத்தை மாதிரி இல்லடா, ரொம்ப நல்ல பொண்ணு என்றான். ராம் பதில் சொல்லாது கிளம்பி சென்றான். கார்த்திக் கொடுத்த வாக்காளர் அட்டையை பார்த்து அபர்ணாவுக்கு மிகவும் சந்தோஷம். அவளுக்கு அது மிகவும் முக்கியம். அவள் வெளிநாட்டில் வசித்ததால் அவளிடம் முகவரி சான்று இல்லாமல் இருந்தது. இனிதான் ஒவ்வொன்றாக வாங்க வேண்டும். ஆனால் இந்த போட்டிக்கு அவசரமாக தேவைப்பட்டது. தேங்க்ஸ் தேங்க்ஸ் என 10 முறையாவது சொல்லியிருப்பாள். ராம்தான் ஏற்பாடு செய்தது என சொல்லிவிடலாமா என்று கூட நினைத்தான். ஆனால் ராம் குறிப்பாக சொல்லாதே என சொல்லி இருந்ததால் அவனால் சொல்லவும் முடியவில்லை. நித்யாக்கா, உங்க கொழுந்தனாரு பெரிய அப்பாட்டக்கர் தான், இப்போ ஒத்துக்கிறேன் என சிரித்தாள். அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. 5 வருஷமா ஒன் சைடாவே லவ் பண்ணிட்டு இருக்கான். இவனை நீதான் மெச்சுக்கணும் என்றாள் நித்யா சலிப்பாக. அப்படியா என்பது போல் அபர்ணா கார்த்திகை பார்க்க, உனக்கு அப்புறம் சொல்றேன் என்றான். 5 வருஷமா எந்த நம்பிக்கையில காத்துட்டு இருக்கான் என வியந்தபடி சென்றாள். போட்டிக்கான தேர்வில் அவளுடைய விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு முதல் தகுதி சுற்றில் அபர்ணா தேர்வு ஆகினாள். அத்தியாயம் இத்துடன் முடிவடைந்தது.